வணக்கம். கிராமர் கங்கா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ராஜேஸ்வரி. இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு த வேர்ப். வேர்ப் அப்படின்னா என்ன? ஆக்ஷன் வேர்டு. ஒரு வாக்கியத்தில் ஒரு செயலை குறிக்கும் சொல் வேர்ப். வேர்ப் டெல்ஸ் வாட் அ சப்ஜெக்ட் டஸ். ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்கிறது? ராம் ட்ரிங்க்ஸ் காஃபி. ராம் சப்ஜெக்ட். ராம் என்ன செய்கிறான்? காஃபி குடிக்கிறான். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் டன் பை த சப்ஜெக்ட். சப்ஜெக்டால் என்ன செய்யப்படுகிறது? எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ராம். ராமால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. வாட் த சப்ஜெக்ட் இஸ். சப்ஜெக்ட் என்னவாக இருக்கிறது? ராம் இஸ் எ டாக்டர். ராம் ஒரு மருத்துவராக இருக்கிறான். ஸோ வெர்பு எந்ததுக்கெல்லாம் பயன்படுது? சப்ஜெக்ட் என்ன செய்கிறதுன்னு சொல்றதுக்கு பயன்படுது. சப்ஜெக்டால் என்ன செய்யப்படுகிறதுன்னு சொல்றதுக்கு பயன்படுகிறது. சப்ஜெக்ட் என்னவா இருக்கிறது அப்படின்னு சொல்றதற்கு பயன்படுகிறது. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்: நவுன், வெர்ப், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப், ப்ரிபொசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன். இதில் வெர்பை தவிர மற்ற எந்த பார்ட்ஸும் இல்லாமல் ஒரு வாக்கியத்தை உருவாக்க முடியும். ஆனால் வெர்பு இல்லாமல் ஒரு வாக்கியத்தை உருவாக்க முடியாது. வெர்ப் இஸ் வைட்டல். அதனால தான் வெர்பு முக்கியமானது அப்படின்னு சொல்கிறோம். எ வெர்ப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மேக்கிங் எ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் அர்த்தமுள்ளதாக இருப்பதற்கு வெர்பு கட்டாயம் தேவை. லதா அண்ட் மாலா ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். லதா, மாலா, ஃப்ரெண்ட்ஸ், இது மூணும் நவுன். ஆர் வெர்ப், குட் அட்ஜெக்டிவ். இந்த சென்டென்ஸில் ப்ரோனவுன், அட்வெர்ப், ப்ரிபொசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன் இல்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ்: ஹுரே, வி ஹவ் வன் த ப்ரைஸ் இன் த மேட்ச். ஹை, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறப்போ ஹுரே இன்டர்ஜெக்ஷன், வி ப்ரோனவுன், ஹாவ் ஒன் வெர்ப், ப்ரைஸ் நவுன், இன் ப்ரிபொசிஷன், மேட்ச் நவுன். இங்கே அட்ஜெக்டிவ் அட்வெர்ப் கன்ஜங்ஷன் இல்லை. தேர்ட் சென்டென்ஸ்: வி பிளேட் வெல். வி ப்ரோனவுன், பிளேடு வெர்ப், வெல் அட்வெர்ப். இங்கே நவுன், அட்ஜெக்டிவ், ப்ரிபொசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன் இல்லை. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு பார்ட்டும் இல்லாமல் ஒரு வாக்கியத்தை அமைக்க முடியும். ஆனால் வெர்பு இல்லாமல் ஒரு வாக்கியத்தை அமைக்க முடியாது. வெர்பு தான் ஒரு வாக்கியத்தின் உயிர் நாடி. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இந்த மூணு காலத்தில் இருக்கிற வேர்ட்ஸை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆங்கில இலக்கணம் கடினமாக இருக்காது. ப்ரெசன்ட் டென்ஸ் புட், பாஸ்ட் டென்ஸ்லேயும் புட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லேயும் புட்டு, ஒரே வார்த்தை மூன்று ஃபார்ம்லேயும் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி சில வேர்ப்ஸ் இருக்கும். செகண்ட் ஒன், பெண்ட், பெண்ட், பெண்ட். இதில் பாஸ்ட் டென்ஸ்லேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லேயும் ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் இருக்குது. தேர்ட் ஒன், கிவ், கேவ், கிவன், மூணும் வேறு வேறு மாதிரி இருக்குது. ஸோ இது மாதிரி சில வேர்ப்ஸே இருக்கலாம். ஃபோர்த் ஒன், ப்ளே, ப்ளேடு, ப்ளேடு, இங்கே பாஸ்ட் ஃபார்ம்லேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்லேயும் இடி மட்டும் சேர்ந்திருக்கு. ரெகுலர் வேர்ப்ஸ்: த பாஸ்ட் அண்ட் த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் சம் வேர்ப்ஸ் ஆர் ஃபார்ம்ட் பை ஆடிங் இடி. தோஸ் வேர்ப்ஸ் ஆர் கால்டு ரெகுலர் வேர்ப்ஸ். எந்தெந்த வேர்டோட எந்தெந்த வெர்போட இடி சேர்த்து பாஸ்ட் டென்ஸையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் எழுதுகிறோமோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம், அந்த வேர்ப்ஸ் எல்லாம் ரெகுலர் வேர்ப்ஸ். ப்ளே, ப்ளேடு, ப்ளேடு, ஜம்ப், ஜம்ப், ஜம்ப்டு, ஃபினிஷ், ஃபினிஷ்டு, ஃபினிஷ்டு, கிளாப், கிளாப்டு, கிளாப்டு, ஸ்டடி, ஸ்டடிட், ஸ்டடிடு. நாம் நிறைய வேர்ப்ஸ் இது மாதிரி பார்ப்போம். நம்ம ஒரு பேசேஜை ரீட் பண்ணோன்னா அதில் எக்கச்சக்கமான வேர்ப்ஸ் வந்து இந்த ரெகுலர் வேர்ப்ஸ் இருக்கும். கிளாப்பு பி டபுள் ஆகியிருக்கு. ஸ்டடி, த ஸ்பெல்லிங் சேஞ்ச், ஒய் ஐயா மாதிரி இருக்கு. இர்ரெகுலர் வேர்ப்ஸ்: த பாஸ்ட் அண்ட் த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சம் வேர்ப்ஸ் ஆர் ஃபார்ம்ட் இன் எ டிஃப்ரெண்ட் வே.
those verbs are called irregular verbs. Konja vyathasama irukkirad ellame irregular verbs. ed serama vera mari verbs irundadna adu irregular verbs. moonu form ore mari irukkirad. cut cut cut. read read ngra mari da irukku. ana idai eppadi vaasippo? red red. all forms same but the pronunciation is different. uchcharippu maarupadum. tell told told. ரெண்டு ஃபார்ம் சேமாக இருக்குது. ஃபோர்த் ஒனில் கம் கேம் கம். ப்ரெசன்ட் ஃபார்மும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மும் சேமாக இருக்குது. இப்படியும் வரலாம். கிவ் கேவ் கிவன். மூணு ஃபார்ம்ஸுமே வித்தியாசமாக இருக்குது. பெட் பெட் பெட். பெட்டுனா சவால் விடுறது. பர்ஸ்ட் வெடிக்கிறது. பர்ஸ்ட் பர்ஸ்ட் பர்ஸ்ட். காஸ்ட் விலை மதிப்பீடு. காஸ்ட் காஸ்ட். கட்டு வெட்டு. கட் கட்டு. ஹிட்டு அடி. ஹிட் ஹிட். ஹர்ட் காயப்படுத்து. ஹர்ட் ஹர்ட். லெட் லெட் லெட். விடு விட்டு. புட் வை. புட் புட் புட். ரீட் வாசி. ரீட் ரெட் ரெட். செட் சூரியன் மறைகிறது. மறை. சரிப்படுத்து. செட் செட் செட். ஷட் மூடு. ஷட் ஷட் ஷட். ஸ்பிளிட் பிரி. ஸ்பிளிட் ஸ்பிளிட் ஸ்பிளிட். ஸ்ப்ரெட் பரப்பு. ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட். இந்த மாதிரியான வேர்ப்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தான் இருக்குது. அதனால் இதை வந்து ரொம்ப ஈஸியாக நாம் ஞாபகம் வச்சுக்கலாம். பீட் அடி. பீட் பெட் பீட்டன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு டூ ஃபார்ம்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. பீட்டு ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி தான் இருக்குது. பாஸ்ட் டென்ஸில் பீட்டும் பீட்டும் ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் இருக்குது. ஆனால் ப்ரனன்சியேஷன் பாஸ்ட் டென்ஸில் பெட் அப்படின்னு இருக்கணும். பெண்டு வலை. பெண்ட்டு பெண்ட்டு. ப்ளீடு ரத்தம் சிந்து. பிளட் பிளட். ப்ரீடு உற்பத்தி செய். பிரெட் பிரெட். ப்ரிங் கொண்டு வா. ப்ராட் ப்ராட். பில்டு கட்டு. பில்ட் பில்ட். burn burnt burnt. burn எரி. buy வாங்கு. bought bought. catch பிடி. caught caught. dig தோண்டு. dug dug. feed ஊட்டு. fed fed. hang தொங்கவிடு. hung hung. இங்க hangல மட்டும் பாஸ்ட் டென்ஸில் ஹெச்ஏஎன்ஜிஇடி ஹேங்கடு ஹேங்கடு அப்படின்னு வந்தால் அது தூக்கிலிடு அப்படிங்கிற அர்த்தத்தில் அதை பயன்படுத்துவோம். ஹாவ் ஹேட் ஹேட். ஹாவ் வைத்திரு. ஹியர் கேள். heard heard. hold held held. hold பிடித்திரு. lay வை. இடு. laid laid. light பொறுத்து. ஏற்று தீபம் ஏற்று. lit lit. loose தொலை. lost lost. இங்கே loose வந்து LOSE loose தான். இதை லாஸ்ட்னு வாசிக்கக்கூடாது. டபுள் எஸ் டபுள் ஓ வந்ததுன்னா அது நட்டு லூஸாக இருக்கு அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த வேர்டை யூஸ் பண்ணணும். லீவ் லெஃப்ட் லெஃப்ட். லீவ் வெளியேறு. இடத்தை விட்டு விலகு. லீடு
தலைமை தாங்கிச்சல். லீட் லெட் லெட். லீன் சாய்ந்திரு. லென்ட் லென்ட். லீப் தாவு. லெப்ட் லெப்ட். லெண்ட் கடன் கொடு. லென்ட் லென்ட். மேக் செய். மேட் மேட். மீட் சந்தி. மெட் மெட். பே பணம் செலுத்து. பெய்ட் பெய்ட். சே சொல். செட் செட். ஷூட் சுடு. புகைப்படம் பெடு. ஷாட் ஷாட். சிட்டு உட்கார். சாட் சாட். ஸ்பில் கொட்டு. நீரை கொட்டு. பாலை கொட்டு. ஸ்பில்டு ஸ்பில்டு. ஸ்டாண்ட் நில். ஸ்டுட் ஸ்டுட். ஸ்பிட் துப்பு. ஸ்பேட் ஸ்பேட். ஸ்லீப் தூங்கு. ஸ்லெப்ட் ஸ்லெப்ட். ஸ்பீட் வேகமாக செல். ஸ்பெட் ஸ்பெட். ஸ்பெண்ட் செலவழி. ஸ்பெண்ட் ஸ்பெண்ட். செல் விற்பனை செய். சோல்டு சோல்டு. ஸ்டிக் ஸ்டக் ஸ்டக். ஒட்டு. ஸ்டிங் கொட்டு. ஸ்டங் ஸ்டங். ஸ்வீப் பெருக்கு. ஸ்வெப்ட் ஸ்வெப்ட். ஸ்விங் ஊஞ்சலாடு. ஸ்வங் ஸ்வங். டெல் சொல். டோல்ட் டோல்டு. வைண்ட் ஊண்ட் ஊண்ட். ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் யூ வி தே. சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் ஐ ஹி ஷி இட்டு. இங்கே யூ சிங்குலர்லேயும் வரும், ப்ளூரல்லையும் வரும். ப்ளூரல் வேர்ப்ஸ் சிங்குலர் வேர்ப்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் காலம் ஃபர்ஸ்ட் காலமில் இருக்கிற வேர்ப்ஸ் எல்லாம் ப்ளூரல் வேர்ப்ஸ். அந்த வேர்ப்ஸோட எஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டோன்னா அது சிங்குலர் வேர்பாக மாறிடும். ப்ளூரல் வேர்பில் டேக். சிங்குலர் வேர்பில் டேக்ஸ். புட் புட்ஸ். த்ரோ த்ரோஸ். ஸ்டடி ஸ்டடீஸ். ஸ்பெல்லிங் மாறுது, ஒய் வந்து ஐயா மாறி இருக்கு. கோ கோஸ். இஎஸ் சேருது. பி வெர்பில் ப்ளூரல் வெர்பு ஆர். சிங்குலர் வெர்பு இஸ். சிங்குலர் சப்ஜெக்டுக்கு இஸ், ஐக்கு பக்கத்தில் மட்டும் ஆம் வரும். கேட்ச் கேச்சஸ். ஹாவ் ஹாஸ். ரீகேப். Verb is vital. Verb தான் எல்லாத்துக்கும் முக்கியமானது. த்ரீ ஃபார்ம்ஸ் ஆஃப் வெர்ப். மூணு காலமில் எழுதியிருப்போம். அந்த மூணு காலமும் தான் ரொம்ப முக்கியமானது. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஆல் த்ரீ ஃபார்ம்ஸ் சேம். ஒரே மாதிரியான வெர்ப்ஸ். டூ ஃபார்ம்ஸ் சேம். ரெண்டு வெர்ப்ஸு ஒரே மாதிரி இருக்கிறது. சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் எதெல்லாம்? ஐ, யூ, ஹி, ஷி, இட்டு. ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் யூ வி தே. சிங்குலர் வேர்ப்ஸ். சிங்குலர் வேர்ப்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபர்ஸ்ட் காலமில் இருக்கிற வேர்போட எஸ் சேர்த்துக்கிட்டா அது சிங்குலர் வேர்ப்ஸ். ப்ளூரல் வேர்ப்ஸ் ஃபர்ஸ்ட் காலமில் இருக்கிற வேர்பை அப்படியே எழுதணும்னா அது ப்ளூரல் வேர்பு. தேங்க்யூ. உங்களுடைய குறைகள், நிறைகள், சந்தேகங்கள், தவறுகள், விமர்சனங்கள், கருத்துக்கள் அனைத்தையும் உடனுக்குடன் தெரிவிக்கவும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.